அனைவருக்கும் வணக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கண்டிஷனில் நம்ம வந்து வெப்பமண்டல பயிர்கள் வந்து பல பயிர்கள் வந்து அதிகமாக வந்து சாகுபடி பண்ணுறோம். இப்போ பிளைன்ஸாக இருக்கக்கூடிய ஏரியாவில், அதாவது தருமபுரி, கிருஷ்ணகிரி, மதுரை, இது மாதிரி திண்டுக்கல், இது மாதிரி பிளைன்ஸாக இருக்கக்கூடிய ஏரியாவில் வெப்பமண்டல பயிர்களும், ஒரு சில கொடைக்கானல், ஏற்காடு, ஊட்டி, கல்லார், பர்லியார், குன்னூர், இது மாதிரி இருக்கக்கூடிய, அது மட்டும் இல்லாமல் தென்காசி மாதிரியான ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா மித வெப்பமண்டல பயிர்களை வந்து, பல பயிர்களை வந்து நம்ம வந்து சாகுபடி பண்ணுறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா மித வெப்பமண்டல பயிர்கள் வந்து எல்லா ஏரியாவிலையும் வந்து வளராதுங்க. ஒரு சில ரகங்கள் வந்து பெக்குலியர் ரகங்கள், ஒரு சில செடிகள் வந்து எல்லா ஏரியாவிலும் வளரக்கூடிய தன்மை வந்து இருக்குது. அதுக்கு வந்து நல்ல மார்க்கெட் வேல்யூவும் இருக்குது. ஏன்னா எல்லா ஏரியாவிலையும் நம்ம வந்து சாகுபடி பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால நமக்கு அதுக்கு வந்து மார்க்கெட்டிங் வேல்யூ வந்து நல்லா இருக்குங்க. அது மாதிரியான செடிகளை வந்து தேர்ந்தெடுத்து நம்ம சாகுபடி பண்ணும்போது தான் விவசாயிகள் வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பண்ண முடியுங்க. அதில் முக்கியமான பயிர் பார்த்தோம்னா நம்ம வெண்ணெய்ப்பழம்னு சொல்லக்கூடிய அவகேடோ பழங்க. இந்த வெண்ணெய்ப்பழம் வந்து நம்ம பார்க்க போனோம்னா இது மித வெப்பமண்டல பகுதியில் வளரக்கூடிய, அதாவது சப்ட்ராபிக்கலில் வளரக்கூடிய ஒரு பழம். ஆனால் இந்த பழம் வந்து ஒரு சில பெக்குலியர் கிளைமேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளைன்ஸில் வந்து நல்லா வருங்க, எல்லா ஏரியாவிலையும் நல்லா வருதுங்க. அது மாதிரியான சப்ட்ராபிக்கல் கிளைமேட்டில் வரக்கூடிய பழங்கள் வந்து டிராபிக்கல்லையும் கொண்டு வர மாதிரியான ரிசர்ச் தான் வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் ரிசர்ச் IIHR எசரகட்டாவில் வந்து பெங்களூரில் வந்து நடந்துகிட்டு இருக்குங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அவகேடாவில் வந்து பார்த்திங்கன்னா பல ரகங்கள் இருக்குங்க. பல ரகங்கள், அதாவது என்னென்னா மெக்சிகன் ரகங்கள் வந்து நிறையா இருக்குது. கௌதிமாலா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரகங்கள் வந்து, அந்த ரேஸ் ரகங்கள் வந்து நிறைய இருக்குங்க. லூலு, ரீட், இது மாதிரி நிறைய ரகங்கள் வந்து இருக்குங்க. அந்த இதில் பார்த்தோம்னா நமக்கு வந்து இது மாதிரியான நம்ம கிளைமேட் கண்டிஷனுக்கு வரக்கூடிய ரகங்கள் வந்து செலக்ட் பண்ணி அதை வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல IIHR வந்து ரிசர்ச் வந்து நடந்துகிட்ருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா அடர் நடவில் வந்து போட்டிருக்காங்க. நம்ம வந்து அடர் நடவில் வந்து பார்த்திங்கன்னா மாவில் வந்து பார்த்திங்கன்னா அடர் நடவில் வந்து பார்த்திங்கன்னா 5 மீட்டருக்கு 5 மீட்டர், 5x5, அதாவது ஒரு ஹெக்டருக்கு வந்து 400 செடிகள் வந்து வைப்போம். ஒரு ஏக்கருக்கு வந்து 160 செடிகள் வந்து நம்ம வைப்போம். அதே மாதிரியான ஸ்பேசிங்கில் வந்து இங்கே ரிசர்ச் வந்து பண்ணியிருக்காங்க. நல்ல க்ரோத் இருக்குங்க, நல்ல க்ரோத் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வீடு மேட்டு போட்டு ட்ரிப்ரிகேஷன் லே பண்ணிவிட்டு அது மேலே வந்து வீடு மேட்டு போட்டுட்டு, இது மல்ச்சிங் ஷீட்டுக்கும் வீடு மேட்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குங்க. மல்ச்சிங் ஷீட்டுங்கிறது வந்து ஒவ்வொரு கிராப் முடியும் போதும் அதை வந்து மாற்றிட்டுருப்போம். இல்லைன்னா ஆனுவல் கிராப்ஸ் அப்படின்னா ஒரு நம்ம இப்போ தக்காளி, கத்திரி, மிளகாய், வெண்டை இது மாதிரி போடும்போது நம்ம ஒவ்வொரு பயிருக்கும் வந்து மாற்றுவோம். இல்லைன்னா ஒரு குறைஞ்சது ஒரு 2 பயிர் 3 பயிர் நம்ம எடுப்போம், அவ்வளோதான் பண்ண முடியும். ஆனால் இந்த வீடு மேட்டை பார்த்திங்கன்னா இது ஒரு முறை போட்டுட்டோம்னா நமக்கு வந்து ஒரு 5-6 வருஷம் கூட இது வந்து நல்லா தாங்கும். நல்லா பராமரித்து நம்ம வந்து வச்சோம்னா டேமேஜ் பண்ணாமல் இருந்தோம்னா நமக்கு 5-6 இயர்ஸ் வரைக்கும் இந்த வீடு மேட்டை வந்து நமக்கு தாங்குங்க. அந்த ட்ரிப்ரிகேஷன் லே பண்ணி வீடு மேட்டு போட்டு இது வந்து அடர் நடவில் வந்து சாகுபடி பண்ணியிருக்காங்க. இந்த அடர் நடவு முறையில் வந்து நல்ல ஈல்டு வந்திருக்குங்க. இப்போ நார்மலாக மார்க்கெட்டில் ரேட்டு போகக்கூடிய காய்கள், இந்த கூச்சா டைப்பில் இருக்கக்கூடிய காய்கள் வந்து அவகேடோ வந்து நல்ல ரேட்டு போகுங்க. அவகேடோ வந்து பொதுவாக பார்த்திங்கன்னா குட் ஃபேட் வந்து அதிகமாக இருக்கும் உள்ள. அது குட் ஃபேட்டுன்றதுனால அது சாப்பிட்டோம்னா நமக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து அதிகமாக இருக்குங்க. கேன்சரை எதிர்த்து வேலை செய்யக்கூடிய செல்கள் வந்து அதிகரிக்கும். அதில் அந்த குட் ஃபேட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது, ஹார்ட்டுக்கும் வந்து நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. செடிகள் வந்து நடவு செய்கிறது வந்து நம்ம 5 மீட்டருக்கு 5 மீட்ரு அப்படிங்கிற, செடிக்கு செடி 5 மீட்ரு, ரோவுக்கு ரோவும் வந்து 5 மீட்ருங்க. நம்ம வந்து சாஃப்ட் வுட்டு கிராஃப்ட் செடிகளை தான் நடவு செய்கிறோம். அதாவது மென் தண்டு ஒட்டு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மென் தண்டு ஒட்டு. இப்போது மேங்கோவில் வந்து எப்படி நம்ம நடவு பண்ணுறோமோ அதே மாதிரியான நடவு முறைகள் தான் வந்து அவக்கடவுக்கும் வந்து ஃபாலோ பண்ணுறோம். மின்தண்டு ஒட்டு செடிகளை வந்து நடவு வந்து செய்யும்போது நமக்கு நடவு செஞ்சு நமக்கு 3வது 4வது வருஷத்துலேயே வந்து நமக்கு வந்து காய்க்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா காய்க்கக்கூடிய மரங்கள்லேருந்து நம்ம குச்சிகள் எடுத்து ஒட்டு கட்டுறதுனால நமக்கு 3வது 4வது வருஷத்துலேயே வந்து நமக்கு செடிகளை வந்து காய்க்க ஆரம்பிச்சிருங்க. மேலும் இந்த வெண்ணெய்ப்பழ சாகுபடி, அவகேடோ சாகுபடி பற்றிய மேலும் தகவல்கள் வந்து தேவைப்படக்கூடிய விவசாய நண்பர்கள்,
அந்தந்த வட்டாரங்களில் உள்ள தோட்டக்கலை உதவி இயக்குனர் அலுவலகங்களை தொடர்பு கொண்டு பயன்பெறலாம்.